அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து மிகவும் சுவையான அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க இது வந்து பேரிச்சம் பழம் மற்றும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சேர்த்து நான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதை கண்டிப்பாக மறக்காமல் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரியலி அப்படி ஒரு ரிச் அண்ட் ஹெல்த்தியான ஒரு எம்மி ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து லைனுக்குள்ள டேட்ஸுங்க பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது இது உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நார்மல் உங்கள் ஊரில் கிடைக்கிற பேரிச்சம்பழம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ரிச்சான அதாவது ஹெல்தியான ஒரு ரெசிபி இது அப்புறம் வந்து பாருங்க வருது பாருங்க நான் ஓப்பன் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேரிச்சம்பளம் இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கு இந்த கண்டிப்பா மறக்காம அந்த பேரிச்சம்பழத்துல உள்ள அந்த விதைகளெல்லாம் எல்லாம் மறக்காம ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த இந்த கடை இந்த பிராண்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா மறக்காம வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் நார்மல் வேற பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் காய்ச்சி ஆறுன பாலை யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நானூறு கிராம் பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மிக்சரில் போட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம் ஒரு ரெண்டு திருக்கு திருக்கி எடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்ல குவாலிட்டியானது அதனால் குயிக்காக கொஞ்சம் கொஞ்ச நேரத்துலேயே அரைஞ்சிட்டு சாரி இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிட்டு நீங்கள் மறக்காமல் வேறு பெரிச்சம்லாம் வாங்குனீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது பால் ஊற்றிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ வேறு ஒரு பாலில் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து அந்த கிரைண்டர் சாரி இந்த மிக்சரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த பேரிச்சம்பளத்தோட பேஸ்ட் வந்து இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிட்டு பிளண்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் நம்ம நாட்டு சக்கரையோ சீனியோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ வந்து நான் ஒரு பெரிய பேனில் எழுபத்தஞ்சி சாரி இருபத்தஞ்சி கிராம் இந்த கசகசா சேர்த்துருக்கேன் கசகசா வந்து நீங்கள் வந்து ஸ்லோ ஃபயரில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது டப் டப்னு வெடிக்கும் அந்த டைம் நீங்கள் எடுத்துடணும் அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க இந்த பட்டர் வந்து நான் வந்து சால்ட்டடு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ந இந்த பேரீச்சமளத்தை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது வந்து வ நல்லா வதங்கும் போது நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா குளு குழுன்னு வரும் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த இங்கே பாருங்க இந்த மாதிரி ஆனோம்னா எடுத்துருங்க ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் அப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இருபத்தஞ்சி கிராம் பிஸ்தா பருப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு சாரி முந்திரி பருப்பு அப்புறம் ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு உங்களுக்கு பிடித்த நட்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம் வால்நட்ஸ் போடலாம் நிறைய உங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்புறம் வந்து மறக்காம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி தூவிக்கோங்க அப்புறம் வந்து இந்த நட்ஸ் வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மனம் வரும் அது வர வதக்குனா போதும் ஃப்ரை பண்ணா போதும் இப்போ பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிட்டு நம்ம திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக இப்படி நீங்கள் இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க இது பண்ணும்போது வீடே மணக்குங்க ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் ரொம்ப எம்மியாக வேற சாப்பிட்டதுக்கு அப்படி இருக்கும் அப்புறம் வந்து கசகசா வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற கசகசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு உலர் திராட்சை பிடிக்குன்னாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டு இது வந்து இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம எ எதுவுமே பண்ண முடியாது இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அதாவது ஒரு நம்மளால் கை சு பொறுக்கிற அளவு சூடு வரும் வரை வெயிட் பண்ணலாம் சூடு ஆறு வர இப்போ வந்து நல்லா ஆறிட்டுங்க அதாவது நம்மளால் கை வந்து நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் இப்போ லைட்டாக கையில் பட்டரோ அல்லது கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து நல்லா சூடாக தான் இருக்குது இந்த டைம்லேயே நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இப்படியே லட்டு மாதிரி கூட பிடிச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லட்டு மாதிரி பண்ணலை வேறு ஷேப்பில் பண்ணுறேன் இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா இப்படி உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் அதாவது இளம் சூட்டாக இருக்கும்போது இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிடணும் இது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் அப்புறம் ஆரோக்கியம் அதாவது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து ஒரு ஒரு பிளேட்டில் வந்து பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கசகசாவும் மீதி உள்ள கசகசாவும் பிஸ்தா பருப்பையும் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை இதில் வச்சிடலாம் இந்த பிஸ்தா பருப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது இருபது முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா நீ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஈஸியாக அதோடய ஸ்கின்னை எடுக்கிறதுக்கு வரும் உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி அப்படியே நீங்கள் சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் செட் ஆயிடும் அப்படி இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண வரேன் ஒரு வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலில் இதை நான் அதாவது இது வந்து ஆறி தான் இருக்குது ஓரளவு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஆற வச்சுருங்க அப்புறம் இப்படி ஒரு சில்வர் ஃபாயிலில் வச்சுட்டு சில்வர் ஃபாயில் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்படி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா திருக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு ஹவர் நீங்கள் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணி சாப்பிடலாம் இந்த சில்வர் ஃபாயில் வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வந்து வீடியோக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேங்க ஃப்ரிட்ஜில் வந்து த்ரீ ஹவர்ஸ் அல்லது டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டாம் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரை வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக கெட்டு போகாது பாருங்க என்ன ஒரு அருமையான ஷேப்பில் வந்திருக்குன்னு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்க எடுக்கிறதுனால என்ன இதுன்னா கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ண முடியும் இல்லைன்னா கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும் ப்ரெசன்டே மீன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் லட்டுவும் பண்ணிக்கலாம் எப்படினாலும் நீங்க பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதை உங்க வீட்டில் தீபாவளிக்கு கண்டிப்பா எனக்காக ட்ரை பண்ணுங்க அப்படி உங்க வீட்டை வீட்டில் உங்களை பாராட்டாதவங்க இருக்கவே முடியாது அப்படி இருக்கும் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரையோ அப்படி இல்லைன்னா சீனியோ ஹனியோ எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பேரிச்சம்பளத்திலேயே எல்லாமே இருக்குது பாருங்கள் ரொம்ப எம்மியா இருந்தது எங்க வீட்டில் ஃபுட் நான் பண்ணின அன்னைக்கே எல்லாமே காலி ஆகிட்டு அவ்வளோ ஒரு செம்ம சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து இந்த ரெசிபியை வந்து ஸ்பெஷலாக அதாவது இந்த தீபாவளிக்காக நான் வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பிடிச்சா வந்து ஒரு தம்ஸ்அப் கொடுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்வீட்டுக்கு நேம் வந்து நம்ம பேருச்சமளா ஸ்வீட் அப்படின்னே வச்சுக்கலாம் நான் இன்னும் இதுக்கு நேம் வைக்கல இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதோட எனது அதாவது அட்வான்ஸ்டாக நான் வந்து உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ